अस्मद् गुरु परंपरायै नमः। இந்த அதிகார பரிகிரக பத்ததியிலே நான்காவது ஸ்லோகமாக போகான் அனன்ய மனசாம் மணிபாதுகேத்வம் पुष्णासि हन्त भजता मनुशंक सिद्धात् तेनैव नूनम् अभवत् भरतस्य साधो अप्रातितं तदिह राज्यम अवज्जनीयम् அப்படின்றதான அதி அற்புதமான ஒரு ஸ்லோகத்தை சாதிக்கிறார்। போன ஸ்லோகத்துல ஒரு நல்ல சிஷ்யனுக்கு பகவானுடைய ஜாயமான கட்டாட்சத்தினாலே கிடைக்க பெற்றதான அந்த நல்ல ஆச்சாரியனிடத்திலே அவன் அதீதமான பக்தி பண்ணினால் அவன் சகல பூமியையும் ஆளும் பாக்கியம் அவனுக்கு கிடைத்து நல்ல யசஸையும் அவன் நிச்சயம் அடைகிறான் அப்படின்றத சொன்னார்। அதுக்கு மேலே இந்த ஸ்லோகத்தில் மணிபாதுகே ஹே கல்லிழைத்த பாதுகையே துவம் நீயானவள் அனன்ய மனசாம் ஒன்ன தவிர வேறிடத்திலே மனதை செலுத்தாமல் இருக்கிற பஜதாம் உன்னை தியானிப்பவர்களுக்கு அனுஷங்க சித்தானு அவர்கள் கேட்காமலேயே வந்திருக்கின்றதான போகானு சுகங்களை புஷ்ணாசி நீ ஏற்படுத்துகிறாய் உண்டு கொள்ளுகிறாய் அந்த இது என்ன ஆச்சரியமா இருக்கு। தேனைவ அதனாலேதான் சாதோகோ மிக நல்லவர்களாக இருக்கின்ற பரதஸ்ய அந்த ஸ்ரீ பரதாழ்வானுக்கு அப்பிரார்த்திதம் அவன் பிரார்த்திக்கப்படாமல் இருக்கும் போதே அவன் கோராமல் இருக்கும் போதே தத்து அந்த ராஜ்யம் அயோத்தியா ராஜ்யத்தை ஆளுகின்ற அந்த மகத்தான காரியமானது அவர்ஜனீயம் அது அவனாலே புறந்தள்ள முடியாதபடி முதல்ல பரதாழ்வான் தனக்கு ராஜ்யம் வேண்டான்னு சொன்னவன் இந்த பாதுகைய அரசனை மேலே அரியணை மேலே ஏற்றி வைத்து அதன் சொற்படி கேட்டு இப்போ தான் ராஜ்யபாரம் பண்றான்। அந்த மாதிரி தான் ராஜ்யபாரத்திலிருந்து விலக முடியாததாக அதை அவன் வேண்டாம் என்று தள்ள முடியாதபடியாக அபவத்து ஆயிற்று। இது எதால ஆச்சு அப்படின்னா பாதுகா நியமனத்தினாலே ஆச்சு। அந்த பாதுகா நியமனம் அந்த பரதனுடைய மகிமையும் வெளிப்படுத்தித்து அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார்। ஹே பாதுகையே ஒன்னையே உபாயமாகவும் உபேயமாகவும் யாரெல்லாம் நினைக்கிறாளோ அதாவது உன்னையே பெரிய புருஷார்த்தமாகவும் உன்னையே அடைவதற்கான வழியாகவும் யாரெல்லாம் எழுதுகிறார்களோ அவள்லாம் கேட்காமலேயே प्रार्थिकामलेये सकल सुखंगளையும் நிச்சயம் கொடுக்கிறாய் இது என்ன மகத்தான ஆச்சரியம் அல்லவோ கேட்காமலே ஒருவனுக்கு நீ வாரி வழங்குகிறாயே பரதாழ்வான் விஷயத்திலே இது ஊர்ஜிதமாச்சே ராமன் தான் நாட்டையாள வேணும் நான் மாட்டேன்னு மறுத்து கொண்டிருந்தவனை நீ ஏதோ ஒரு வகையிலே அவனை திரும்பவும் ராஜ்யபாரம் பண்ணும்படியாக வேண்டாம் என்றவனை அந்த ராஜ்யபாரிபாலனத்தை ஏற்றுக் கொள்ளும்படியாக நீ செய்தவளாயிற்றே நீ சொல்லும்போது கைகேயி கேட்டால் முடியாதுன்னா தசரதனுடைய வரம் அப்பவும் முடியாது பித்ருவாக்கிய பரிபாலனை அண்ணா பண்றான் தம்பி பண்ணல ஆனா இப்ப இந்த பாதுகைய ஒரு வியாஜமா வச்சுட்டு யாரு பரிபாலனம் பண்றா ராஜ்ய பரிபாலனம் பண்றா அதே பரதாழ்வான் தான் பண்றார் அதனால பரதாழ்வான் தான் அபேட்சிக்காமல் இருந்த போதிலும் கூட ஹே பாதுகையே ஒன்ன மகத் பிரயோஜனமா நினைச்சுண்டு ஆராதித்த அந்த பரதாழ்வானுக்கு ராஜ்ய பரிபாலனமானது தானாக வந்து சேர்ந்ததா இல்லையா முன்னெல்லாம் வாண்டாம் வாண்டான்னு ஒதுக்கி தள்ளினானே இப்போ அதை தள்ள முடிஞ்சதோ ராஜ்ய பரிபாலனத்தை அவனால முடியலையே அதனால இதுல இருந்து என்ன தெரிகிறது ஒருத்தன் ஒரு நல்ல சிஷ்யனானவன் ஆச்சாரியனை எந்த ஒரு பிரயோஜனத்தையும் அவரிடத்திலிருந்து கோராமல் அபேட்சிக்காமல் பிரார்த்திக்காமல் ஆசிரியித்து அந்த ஆச்சாரியன் திருவடியிலே மகத்தான பக்தியை பண்ணினால் அவனுக்கு அறம் பொருள் இன்பம் என்பதான தர்ம அர்த்த காமம் சொல்றாளே அது அந்த வசந்ததான தர்ம அர்த்த காமங்கள்லாம் தானா வலியனா அவனிடத்திலே வந்து சேரும் இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை இது சர்வ நிச்சயம் அப்படின்றத சாதிக்கிறார் ஹே பாதுகா தேவியே நீ எப்படிப்பட்டவ தெரியுமா யார் அனன்ய மனசராக ஒன்னை தவிர வேறொரு விஷயத்திலே தன் மனதை ஈடுபடுத்த மாட்டாதவர்களாக உன்னையே சதா சர்வ காலமும் ஆராதிக்கிறாளோ அவளுக்கு அவர்கள் கேட்காத போதிலும் கூட அவர்கள் மனத்திலே நினைக்காத போதிலும் கூட மகத்தான பலன்களை நீ அவர்களுக்கு நிச்சயம் தருகிறாய் அதோடு மட்டுமல்ல அவர்கள் உன்னிடத்திலே பிரார்த்திக்காத மனதாலே கூட நினைக்காத மற்ற நற்பலன்களையும் நீ அவர்களுக்கு கொடுக்கிறாய் இதத்தான் ஆனுஷிகம்னு சொல்லுவா இது அவர்கள் செய்த அவர்கள் கருதிய அவர்கள் அபேட்சிக்கும் பலன்களுக்கும் அப்பால் மிக கூடுதலான ஒரு லாபமாக ஆகிறது இந்த ஆம்ஷிக பிரயோஜனம் இருக்கு அதுதான் அவ கேட்கல அவ மனசால கூட நினைக்கல அப்படி இருந்தும் அத நீயா அவர்களுக்கு கொடுத்தாய் என்ன ஆச்சரியம் உன்னுடைய கருணைதான் என்ன ஏ பாதுகையே உன்னுடைய மகிமை எப்படிப்பட்டது பரதாழ்வான் சித்திரக்கூடத்துக்கு வந்தான் எப்படி வந்தான் ராமனை போலே மரவுரி தரித்து தபஸ்வியாக வந்து சேர்ந்தான். அந்த கோலம்தான் அவன் விரும்புவது, அவன் வேண்டுவது அப்படிங்கிறத நமக்கு ஸ்பஷ்டமாக தெரியப்படுத்துகிறான். அந்த ராமனை போலேயே மரவுரி தாங்கி வந்ததனாலே ராஜ்யம் வேண்டாம், ஸ்ரீராமனான எம்பெருமான் திரும்பவும் நாட்டுக்கு எழுந்தருளி ராஜ்யபாரத்தை ஏற்றுக்கொண்டு ஆளவோடும் அப்படின்னு ராமன் திருவடியிலே பிரார்த்திச்சான். பெருமாள் என்ன பண்ணார்? முடியாதுன்னு மறுக்கிறார். அதுக்கப்புறம் ஆச்சாரியனான அந்த வசிஷ்டருடைய திருவாக்கை மெய்ப்படுத்தி அந்த பாதுகைகளை ராமரிடமிருந்து கோரி பெற்றான். கேட்டது பாதுகைய, ஸ்ரீராம பாதுகைகளை கேட்டான் பரதன். ஆனா அவனுக்கு என்ன கிடைச்சது? அயோத்திய ராஜ்யத்தை ஆளுகின்றதான ஒரு உரிமை. எது வேண்டான்னு ஒதுக்கி தள்ளனானோ அது அவனுக்கு பிராப்தமாச்சு. அவன் எதை கேட்கவில்லையோ அந்த அவன் கேட்காததான அந்த ராஜ்யபாரம் அவனிடத்திலே பாதுகையினாலே பாதுகையுடைய மகிமையினாலே வந்து சேர்ந்தது. ஹே பாதுகையே, நீ அந்த பரதாழ்வானுக்கு சகலத்தையும் வழங்கிவிட்டாய். என்ன ஆச்சரியம்! இதெல்லவோ உன் மகிமை. இப்போ பரதாழ்வான் தான் ராஜ்யமாளனும்னு கேட்கல, மனசால கூட நினைக்கல. ஆனா ஆனுஷங்கிகமான பலனை நீ கொடுத்தாய். அதுவும் எதை அவன் வேண்டாம் என்று மறுத்து புறந்தள்ளினானோ, எதுக்காக காட்டுக்கு வந்து ராமனிடத்திலே பிரார்த்தித்தானோ அது நடக்கல. ராமனை திருப்பி அழைச்சிட்டு போகணும்னு நினைச்சான், அது நடக்கல. ஆனா எது வாண்டான்னு நினைச்சானோ ராஜ்யபாரம் அது அவனுக்கு வந்து சேர்ந்தது. இது ஒரு பெரிய ஆச்சரியம் தானே. இது பாதுகை உன்னுடைய மகிமை தானே. பாதுகா சேவகன்னு லோகத்துல இப்போலாம் சொல்லிக்கிறதுல பெருமைப்படுறார். அப்போ இந்த பாதுகா சேவகனாக பரதாழ்வான் இருந்ததாலே அவன் ராஜ்யமாளும் அந்த உரிமை அவனுக்கு, அவன் தனக்கு இயற்கையிலேயே கிடைத்த போது கூட வேண்டாம் என்று மறுத்த அந்த ராஜ்யத்தை ஆளுகை என்பதை இப்பொழுது பாதுகையினுடைய இந்த மகிமையினாலே அவன் தவிர்க்க முடியாத ஒன்றாக ஆயிற்று. இப்படி வேண்டாத செல்வம் நமக்கு எதை நாம வாண்டான்னு சொல்றோமோ அது நம்மகிட்ட வந்து சேர்றத குலசேகர ஆழ்வாரும் தன்னுடைய பெருமாள் திருமொழியிலே நின்னையே தான் வேண்டி நீள் செல்வம் வேண்டாதான் தன்னையே தான் வேண்டும் செல்வம் போல்னு அதி அற்புதமா சாதிக்கிறார். இப்போ எம்பெருமான் தான் போனோம், மற்ற எதுவும் எனக்கு வேண்டாம், வாசுதேவம் சர்வமிதி அப்படின்னு இருக்கான் பாருங்க. அந்த மகாத்மாவுக்கு நீள் செல்வம் வேண்டாதான், அந்த எம்பெருமானை தவிர அவனுடைய எம்பெருமான் திருவடியை தவிர வேறொரு பரம புருஷார்த்தமே லோகத்துல இல்லேன்னு வேற எதையுமே அபேட்சிக்காத அப்படிப்பட்டதான ஒரு பக்தனுக்கு தன்னையே தான் வேண்டும் செல்வம் போல். அப்போ அந்த செல்வத்துக்கெல்லாம் மிகப்பெரிய செல்வமான அந்த எம்பெருமான் அவனுக்கு கிடைத்து விடுகிறான். அதே மாதிரி இங்கே அந்த பாதுகைத்தான் அவன் வேண்டினான் பரதாழ்வான். நின்னையே தான், நின்னையேன்னா இங்க பாதுகைன்னு சொல்லுவோம். அப்போ பாதுகை தான் வேண்டி இந்த ராஜ்யமாளும் நீள் செல்வம் வேண்டாதவனான அந்த பரத்தாழ்வானுக்கு அந்த பாதுக தன்னையே தான் வேண்டும் செல்வம் போல். இப்போ அந்த பாதுக தான் தனக்கு மிகப்பெரிய புருஷார்த்தம்னு அந்த பரதன் நினைக்கும்படியா பண்ணி அதை அவன் ஏழை பண்ணிட்டு வந்து ராஜ்ய பரிபாரணம் பண்ற மாதிரி பண்ணித்த. அதுதான் பாதுகனுடைய மகிமை. இப்போ ஒரு நல்ல பக்தன் மோக்ஷம் மட்டுமே தனக்கு மகத்தான பிரயோஜனம்னு இதர லோகாயத்தமான விஷயங்களிலே பற்றற்று எம்பெருமான் திருவடியே வேண்டி நிற்கிறான்னு வச்சுட்டான். அவனுக்கு நல்ல தேக ஆரோக்கியத்தையும் நிறைய பொன்பொருள்களையும் மற்றைய எல்லா வசதிகளையும் நல்ல அனுபவத்தையும் அவன் பெரும்படியாக ஆனுஷங்கிகமாக தானாகவே வந்து சேரும். அவன் கேட்பதான அந்த ஸ்ரீ வைகுண்ட பிராப்தி, அந்த மோட்சம்னு சொல்றாளே, அது காலக்கிரமத்திலே அவன் கட்டாயம் தேக அவசானத்திலே அந்த மோட்சத்தை சென்றடைவான். அது ரொம்ப நிச்சயமா நம்மளாலே சொல்ல முடியும். சரீர ஆரோக்கியம் அர்த்தாம்ச போகாம்ச ஏவ ஆனுஷங்கிகானு ததாதி ஞானினாம் பும்சாம் அபவர்க பிரபோ ஹரிஹீனு பிரமாண ஸ்லோகம். அப்போ அவன் கோராமலேயே அவனுக்கு ஒரு நல்ல சரீர ஆரோக்கியமும் அவன் நினைத்து பார்க்காத புருஷார்த்தமான மிக உயர்ந்த செல்வங்களும் வசதிகளும் வாழ்க்கையும் நல்ல போகமும் தானாகவே அவனுக்கு வந்து சேரும். எப்போ? அதோட மட்டுமில்லை, தியாயினாம் பும்சாம், அப்படிப்பட்டவன் அந்த பரமபுருஷனான எம்பெருமானை எப்பொழுதும் தியானிப்பதனாலே அபவர்க பிரபோ ஹரிகின்ற அந்த எம்பெருமானான ஹரி அவனுக்கு அபவர்க்கமான அந்த மோட்சத்தையும் கட்டாயம் கொடுப்பார் என்பதிலே எல்லளவும் சந்தேகமில்லைன்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை தலக்கட்டுகிறார் நம் சுவாமி தேசிகன். கவிதார்க்கிய சம்ஹாய கல்யாண குணசாரியே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.